அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் பையானா ஸ்ட்ராங் பை கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா 19 லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா 19 540 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் நம்ம 20,000 டார்கெட் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் இன்னும் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு பை எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது. அதாவது ட்ரெண்ட் வந்து 100% ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் முன்வைக்கிறோம். அந்த வகையில் இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 வச்சு ஒரு 5 சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதில் நேற்றே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி ரேஞ்ச் பவுண்ட் வந்தது. நம்ம வந்து எடுத்த புட் ஆப்ஷனை நம்ம வந்து நேற்றே எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா காரணம் என்னென்னா நம்மளுக்கு கண்டிஷன் வந்து மாறுபட்டு வரும் பட்சத்தில் நம்ம எக்ஸிட் ஆகணும். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு. இரண்டாலுமே இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் எடுக்க முடியாது. மண்டே நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மண்டேல ஒருவேளை 19 இந்த 400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது எதனால அப்படின்னா டெய்லியில் நம்மளுக்கு கீழேருந்து மேலே போய் பியூர் பாயிண்ட் தொடர்றதுங்கிறது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி தான் இருந்தது, சரிங்களா? ஒரு 540 பிரேக் அவுட் ஆகி 800 வரைக்கும் போச்சு. 19 800 வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து ஒரு வாரம் கழித்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு, 1000 பாயிண்ட். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக நம்ம ட்ரெண்டு மாறிடுச்சான்னா நம்ம அப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சரிங்களா? டேக் டைம் நம்ம அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த வகையில் இப்போதைக்கு 15 வச்சு 5 சூப்பர் ட்ரெண்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அது இன்றைக்கி மீண்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 100 பாயிண்ட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் எடுக்கலாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 12 மேலே எப்படி இருக்குது, க்ளோசிங்கில் எப்படி இருந்தால் ஒரு கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் கீழே இருந்து தான் மேலே பிரேக் அவுட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கன்னி வருது. கொஞ்சம் ரேஞ்சு சைடு வேஸில் ட்ரேட் ஆகி தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம எடுத்ததுமே நம்ம பையன்றதை நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அப்போ எதுக்கு மேலே சார், 43 700 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்போ தான் ட்ரெண்டு வந்து மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ 43 700 மேலே பையும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 420 மேலே 440 வச்சுக்குவோம். 19 440 மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா செல்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். எதுக்கு கீழே நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்னா இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் நம்ம 6800 கீழே செல் சொன்னாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கீழே டவுன் ஆகலை. சரி, நம்ம ஒருவேளை இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் எடுக்கலாமானா இன்னும் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகாதனால 15 வச்சு ஒரு பையோ செல்லோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 6920 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்னில் வச்சு பார்த்தோம்னா ஒரு லோ ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பை சான்ஸு. அதே டயத்தில் பியூர் பாயிண்ட் கீழே இருக்குன்னா நம்ம செல்லுக்கு மட்டும்தான் நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலுமே அந்த மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம். இப்போ 5 வச்சு 6920 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிவிட்டு 5 சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மினிமம் ப்ராஃபிட் ஒரு 10,000 வருதுன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு, சரிங்களா? அடுத்து நேத்தல் கேஸுக்கு வருவோம். இப்போ நேத்தல் கேஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட்னு ADX பை சான்ஸ் தான். 294 மேலே பை சான்ஸுங்கிறது நேற்று நம்ம சொன்னது. அப்போ 15 வச்சு பார்க்கும் பட்சத்தில் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ எதுக்கு மேலே சார், 294 இல்லைனா 96 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணிட வேணாம். 317 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 340. இப்போதைக்கு என்ஜியை பொறுத்தளவுக்கு ஒரு பைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா 286 கீழே. இப்போ 15 சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டாக மாறணும், சரிங்களா? 84 கீழே தான் சூப்பர் ட்ரெண்ட் மாறுது. அதுக்கப்புறம் செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக ஆனால் என்ட்ரி. ஏன்னா மந்த் ஆரம்பத்தில் இந்த ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகி தான் ஒரு ட்ரெண்டு கிளியராக கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிடு வேணாம். நம்ம சொன்ன மாதிரி கண்டிஷன் நம்ம வரும் பட்சத்தில் மட்டும் என்ட்ரி எடுத்தால் போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மட்டுமே சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.